வரலாற்று சிறப்பு வாய்ந்த பரமக்குடி மாநகரிலே மிக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கட்சியினுடைய மாநில சுயாட்சி மீட்பு பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர், மேற்கு மாவட்டத்தினுடைய செயலர் அன்பு சகோதரர் ராஜா அவர்களை பொதுக்கூட்டத்திலே முன்னின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் தம்பி சிவக்குமார் அவர்களை, தமிழ் முருகன் அவர்களை, ரஞ்சித் அவர்களை, சன் ஆறுமுகம் அவர்களை, வரவேற்பை ஆற்ற விளைவித்திருக்கக்கூடிய தம்பி சுரேஷ் மதிவாணன் அவர்களை, பெருமாள் அவர்களை, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் அன்பு தம்பி சாயல்குடி கோவிந்தன் அவர்களை, கமுதி அய்யனார் அவர்களை, அபிராமம் ரமேஷ் அவர்களை, பூமி அவர்களை, சாயல்குடி லிங்கம் அவர்களை, மீசல் கார்த்திக் அவர்களை, தமிழ் அறிவன் அவர்களை, பழனிசாமி அவர்களை, தேரூர்வழி சுரேஷ் அவர்களே, பெருநாளி ரமேஷ் அவர்களே, அபிராமம் முனீஸ்வரன் அவர்களே, சிக்கல் சேதுபாண்டி அவர்களே, எனக்கு முன்னர் உரை நிகழ்த்தி விடை பெற்றிருக்கக்கூடிய கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் அன்பு தம்பி ராம்ஜி அவர்களே, ஆதிவீரன் அவர்களே, முகிலரசன் அவர்களே, சிறுத்தை செல்வன் அவர்களே, பேரறிவாளன் அவர்களே, தோழமை கட்சிகளை சார்ந்த முன்னணி தலைவர்கள், பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்பினுடைய செய்தி தொடர்பாளர் தம்பி தமிழ்வாணன் அவர்களை, சமூக ஆர்வலர் லிங்க மூர்த்தி அவர்களை, தம்பி மதுரை வீரன் அவர்களை, எஸ்பிபி கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் ஜஹாங்கீர் அரபி அவர்களே, தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் சித்தா ஷேக் மாதார் அவர்களே, வரும் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் ஷேக் அப்துல்லா அவர்களே, பெரியார் பேரவையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய நாகேஸ்வரன் அவர்களே, முன்னாள் காங்கிரசினுடைய அணியினுடைய தலைவர் சரவண காந்தி அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தாலுகா செயலாளர் தம்பி ராஜா அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகர்மன்ற தலைவர் பெரும் மரியாதைக்குரிய அண்ணன் சேது கருணாநிதி அவர்களே, சர்வதேச உரிமைகள் கழகத்தினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் சாமுவேல் பாண்டிதுரை அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் கனியமுதன் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் முருகேசன் அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியினுடைய முன்னணி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமாகும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய குரல்களுக்கு செவி சாய்த்து ஓடோடி வருகிற அன்பு அண்ணன் நவாஸ்கனி அவர்களே, எனக்கு முன்னர் வரலாற்று பேருரை ஆற்றி அமர்ந்திருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாநில மாணவர்கள் துறை தலைவர், ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக களபடி செய்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரர் ராஜீவ்காந்தி அவர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக இங்கே திரளாக கூடியிருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, என் உயிருக்கு நிகரான தமிழ் புலிகளே, உங்கள் அனைவருக்கும் எஞ்சார்ந்த மாலை நேர வணக்கத்தினை உருவாக்கிக் கொள்கிறேன். என் அன்பிற்குரியவர்களே, மாநில சுயாட்சி ஏன் இன்றைய காலகட்டத்திலும் தேவைப்படுகிறது என்பதை எனக்கு முன்னால் பேசிய பல தலைவர்கள் வரலாற்று சான்றுகளோடு இங்கே எடுத்துரைத்தார்கள். அதிலும் குறிப்பாக தமிழ் புலிகள் என்கிற இந்த இயக்கம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான இயக்கம், ஒடுக்கப்பட்ட மக்களிலும் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கிற விளிம்பு நிலை மக்களுக்கான இயக்கம், அந்த மக்களுக்கான உரிமைகள் மறைக்கப்பட்டு வருகிற போது அவற்றையெல்லாம் பேசுவதை விட மாநில சுயாட்சி கோரிக்கையை பேசிக் கொண்டிருக்கிற சூழல் ஏன் ஏற்படுகிறது என்பதையெல்லாம் தமிழ் புலிகள் கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் இங்கே எடுத்துரைத்தார்கள். இது உண்மைதான். விளிம்பு நிலை மக்களுடைய உரிமைகளுக்காக போராடுகிற அதே நேரத்திலேதான் வாய்ப்புகள் உரிமைகள் மறுக்கப்படுகிற தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காகவும் போராடக்கூடிய இயக்கமாக தமிழ் புலிகள் கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் இந்த கூட்டம் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம்
சாதி ஆதிக்கம் வீழ்த்தப்பட வேண்டும் என்று வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று வழங்கிக் கொண்டிருக்கிறோம். ஏன் என்று சொன்னால், என் முப்பாட்டன் சொன்னானே, சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று என்று சொன்னானே. என் பாட்டன் மணிகளுக்கு ஏற்ப சாதி ஒழித்ததை ஒரு கண்டாகவும் தமிழ் தேசியத்தை வளர்த்ததை மற்றொரு கண்டாகவும் பாவிக்கிற தமிழ் புலிகள் கட்சி சாதி ஆதிக்கத்திற்கு எதிராக போராடுகிற அதே வேளையில் தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காகவும் போராடுகிற களத்தை கட்டி அமைக்கிற மகத்தான இயக்கம் தான் தமிழ் புலிகள் கட்சி என்பதை இந்த மேடை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை ஏராளம், எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை ஏராளம். ராஜீவ் காந்தி அவர்கள் வாய்ப்புக்கு ஒரு முறை நான் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தவராக பிறந்தாலும் கூட தாழ்த்தப்பட்டவனுடைய உணர்வுகளோடு வாழ்கிறேன் என்று சொன்னார்கள். அண்ணன் ராஜீவ் காந்தி அவர்களை எப்பொழுதும் நாங்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான பிரதிநிதியாக பார்ப்பது கிடையாது, தமிழ் புலிகள் கட்சியுடைய பிரதிநிதியாகத்தான் அவர் எந்த இடத்தில் இருந்தாலும் அவருடைய கருத்து இருக்கும் என்பதை அவரோடு இருந்து பழகிய எங்களுக்கு தெரியும். சாதி அடையாளத்தை அவருக்கு பூசலாம், ஆனால் பெரியார் சாயத்தை, அண்ணா சாயத்தை, கலைஞர் சாயத்தை ஏற்றுக்கொண்டு விளிம்புநிலை மக்களுக்கான குரலாக இன்றைக்கு தமிழகத்திலே வளர்ந்து வரக்கூடிய மிக முக்கிய தலைவர்களே தோழர் ராஜீவ்காந்தி அவர்கள் ஆற்றிய உரை என்பது வரலாற்று சிறப்பு வாய்ந்த உரை. என் அன்பிற்குரியவர்களே, சாதியின் கொடுமைகளால் வீழ்த்தப்பட்டிருக்கிறோம் நாம். இங்கே கூட சொன்னார்கள், தமிழ் புலிகள் கட்சி ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறது, ஆண்களுக்கு நிகராக பெண்கள் அதிக அளவிலே பங்கெடுத்திருக்கிறார்கள், அந்த பெண்கள் சரியாக 5 மணிக்கு முன்பாகவே இந்த மேடைக்கு வந்துவிட்டார்கள். ஏறத்தாழ 5 மணிக்கு வந்த பெண்கள் 9 மணியை நேரம் கிடைக்கிறது, ஆனாலும் கூட என் தலைவன் உரையை கேட்காமல் எத்தனை மணியானாலும் நாங்கள் இருந்து கேட்டுவிட்டுத்தான் போவோம் என்று இங்கே காத்துக் கொண்டிருக்கிறார்களே, அதுதான் புலிகள் இயக்கத்திற்கு கிடைத்த மகத்தான மகத்தான. இது போன்ற கூட்டங்களில் என்னுடைய அம்மா, பெரியம்மா, சின்னம்மா இங்க இருக்கிறாங்க. எல்லாருக்கும் 45-50 வயசுக்கு மேல இருக்கிற என்னுடைய உறவுகள் எல்லாம் இங்க இருக்கிறார்கள். இந்த வயதை கொண்ட பெண்கள் வேற எந்த கட்சி கூட்டத்துக்காவது போனா வீட்டுல பிள்ளைகள் அழுகிறாங்க, கடைசி பஸ் போயிடும், உரிய நேரத்துல நான் வீட்டுக்கு போகணும், அல்லது நீங்க கொடுத்த காசுக்கு 2 மணி நேரம் நான் இருந்துட்டேன், அதனால நாங்க கிளம்புறோம்னு போயிருப்பாங்க. ஆனா இத்தனை மணி ஆனாலும் இத்தனை வயசு இருக்கிற எங்க அம்மா இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கிறத விட நான் இன்னொன்ன பாக்குறேன், ஒரு தம்பி தமிழ் புலிகள் கட்சியுடைய அந்த மாத இதழ ஒவ்வொரு பேப்பரா விற்பனை செஞ்சுக்கிட்டே இருந்தான். நானும் நினைச்சேன், 45 வயசு மதிக்கத்தக்க எங்க அம்மா இந்த பேப்பரை வாங்குது பாக்குது, இந்த பையன் காசு கேட்கிறான், அந்த அம்மா கொடுக்குமா கொடுக்காதான் நான் இங்கிருந்து மேடையில பாத்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த அம்மா அந்த முந்தானையில் இருக்கிற முடிச்சு அவுத்து என் பையன் படத்தை இந்த பேப்பர்ல பார்த்தேன், அந்த பேப்பருக்கான காசை வச்சுக்கன்னு சொல்லி இந்த கூட்டத்துக்கு ஊர் வரையில வரி வசூல் பண்ணி நீங்களா வாகனம் முடிச்சு இங்க வந்திருக்கிறீங்க, வந்த இடத்துல நிற்கிற பேப்பருக்கும் காசு கொடுத்து இந்த மேடைக்கு முன்னால உட்கார்ந்து இருக்கிறீங்க, போகிற போதும் எனக்கு போக்குவரத்து செலவு நீங்க கொடுப்பீங்க, தமிழ்நாட்டிலேயே போக்குவரத்து செலவையும் தலைவனுக்கு கொடுத்து அந்த உரையை கேட்கிறவரை காத்திருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் தமிழ் புலிகள் கட்சிக்கு கிடைத்த மகத்தான. இப்படி ஒரு கூட்டத்தை எந்த கட்சியிலையும் பார்க்க முடியாது. 15 ஆண்டு காலம் இந்த மக்களுக்காக உழைத்த உழைப்பு வீண் போகவில்லை. நேரம் கடந்தாலும் என் பிள்ளையின் உரைதான் எனக்கு வரலாற்று உரை என்பதை ஏற்றுக்கொண்டு இந்த மக்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். உண்மையிலேயே பெருமையாக இருக்கிறார். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, அப்படி இருக்கிற இந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகள் ஏறாம் எப்பட வருகிற போது ஏராளமான பிரச்சனையை சொன்னாங்க. சாதி கொடுமை இன்னும் இருக்கு, புளியங்குடியில எங்களை பார்த்தா கேவலமா பார்க்கிறான் அப்படி சொல்லிட்டு அந்த பையன் சொல்றான்,
புளியங்குடியில நாங்கள் சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியாமல் அடிமையாக இருக்கிறோம். அண்ணா, உங்கள் காலடி புளியங்குடியிலே படட்டும், அன்றைக்குத்தான் நாங்கள் சுதந்திர தாய்மொழியாக உணர்கிறோம் என்று சொல்லி அவருடைய அன்பை பேசினானே, அந்த அளவிற்கு இந்த இயக்கத்தை அவர்கள் நேசித்திருக்கிறார். அந்த கரு என்ன சொல்லுகிறது? அடிமையாக கிடைக்கிற இந்த விளிம்புநிலை சமூகம் என்றைக்கு புலிக்கொடியை உயர்த்தி பிடிக்கிறார்களோ அன்றைக்கு விடுதலை தலைமுறையாக மாறுகிற உணர்ச்சி எங்களுக்கு பெருகென்று சொல்லுகிற கருத்து அந்த இளைஞன் சொல்லுகிற கருத்து. அப்படி சுதந்திர காற்றை சுவாசிக்க முடியாமல் இருக்கிற இந்த சமூகத்தினுடைய பிரதிநிதியாக இருக்கிற தமிழ் புலிகள் கட்சிதான் எங்கள் விடுதலைக்கும் பேசிக்கொண்டே தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காகவும் பேசுகிற ஒரு நிகழ்ச்சியாக இந்த பொதுக்கூட்டத்தை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம். இங்கே வரலாறு தெரிந்தவர்களுக்கு தெரியும், மாநில சுயாட்சி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று பேசுகிறோம். என்ன மாநில சுயாட்சி? இது என்ன பழைய கருத்து தானே? இந்த மாநில சுயாட்சி என்கிற இந்த கருத்து தமிழ் புலிகள் பேசுகிற கருத்து மட்டுமல்ல, தமிழ் புலிகள் பேசுவதோடு நிறுத்தப்படுகிற கருத்துமல்ல. இந்த கருத்தை இதற்கு முன்பாக நாடு விடுதலை அடைவதற்கு முன்பாக காங்கிரஸ் பேரியக்கம் பேசியது. காங்கிரஸ் பேரியக்கம் விடுதலைக்காக பேசுகிற அந்த காலகட்டத்தில் வாகன சுயாட்சியை வலியுறுத்தி பேசியது. பின்னாளில் சுதந்திரத்திற்கு பிறகு காங்கிரஸ் அந்த கோரிக்கையை நிராகரித்து விட்டது அல்லது பேச தவறிவிட்டது என்று கூட சொல்லலாம். ஆனால் சுதந்திரத்திற்கு பிறகு காங்கிரஸ் பேச மறுத்த மாகாண சுயாட்சி கோரிக்கையை அதற்கு பிறகு தமிழ்நாட்டில் மிக கட்சியினுடைய முழக்கமாக பேசிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் கட்சியினுடைய கொள்கை முழக்கங்களிலே ஒன்றாகவே மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்கிற வழக்கத்தை முன்வைத்து நாடாளுமன்றத்தில் உரையாற்றினார். வீதிகள் தோறும் மாநிலத்தினுடைய சுயாட்சியினுடைய தேவையை அவர் வீதிபதியாக பேசினார். அண்ணாவிற்கு பிறகு அண்ணா பேசிய அந்த மாநில சுயாட்சி கருத்தை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய துணைக்கண்டத்திலேயே நடைமுறைப்படுத்துவதற்கு கலைஞர் அவர்கள் எடுத்த முயற்சி ஏராளமான முயற்சி. சுயாட்சியை கேட்பவர்கள் எல்லாம் தனிநாடு கோரிக்கையை பேசுகிறார்கள், தமிழ்நாட்டை தனியாக பிரிக்க பார்க்கிறார்கள் என்று குற்றம் சுமத்தி தனிமைப்படுத்த முயற்சித்தார்கள். இன்றைக்கும் கூட மாநில சுயாட்சி என்பதை நாம் என்னவாக புரிந்திருக்கிறோம்? சுயாட்சி என்பது சமஸ்கிருத வார்த்தையாக இருந்தால் கூட சுயாட்சிக்கு தமிழாக்கம் என்பது தன்னாட்சி. இன்றைக்கு நாம் என்ன கேட்கிறோம்? தமிழ்நாட்டிற்கு தன்னாட்சி வேண்டும் என்று கேட்கிறோம். அது என்ன தமிழ்நாட்டுக்கு தன்னாட்சி? தமிழ்நாடு தன்னுடைய ஆட்சியை சுதந்திரமாக செய்ய வேண்டும். அப்படி என்று சொன்னால் தமிழ்நாடு சுதந்திரமாக இல்லையா? இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இன்றைக்கு ஆளுநராக இருக்கக்கூடிய ரவி அவர்கள் தமிழ்நாட்டை என்னவாக பார்க்கிறார்? ஆளுநருக்கான பதவியை தாண்டி தமிழ்நாட்டினுடைய அரசியலுக்குள்ளே, தமிழ்நாட்டினுடைய வரலாற்றுக்குள்ளே, தமிழ்நாட்டுடைய பண்பாடு கலாச்சாரத்திற்குள்ளே தலையிடுகிறார் என்று சொன்னால் சுதந்திர இறையாண்மை கொண்ட தன்னாட்சி உள்ள தமிழ்நாடாக இது இருந்திருந்தால் ஆளுநருடைய அந்த அதிகாரம் இங்கே தலைவிரித்தாடுமா? ஆடாது. அதனால் தான் மீண்டும் சொல்கிறோம், தமிழகத்தில் மட்டுமல்ல இந்திய துணை கண்டத்தில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் தன்னாட்சி அதிகாரம் வேண்டும் என்று சொல்கிறோம். தன்னாட்சி அதிகாரம் என்பது தனியாக ஆட்சி நடத்துவது அல்ல. அதைத்தான் அண்ணா தெளிவாக சொன்னார், மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே சுயாட்சி. ஏன் மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே சுயாட்சி வேண்டும் என்று சொன்னால், என் அன்பிற்குரியவர்களே, இந்தியா என்பது ஒரு கூட்டாட்சி தத்துவமிக்க நாடாக இருக்க வேண்டும். இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் தன்னாட்சி அதிகாரமிக்க மாநிலங்களாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்தியா என்பது ஒரு நாடாக வரலாற்றில் எங்குமே இருந்ததில்லை. வெள்ளைக்காரன் இந்த மண்ணிலே கால் பதிப்பதற்கு முன்பாக இந்தியா என்கிற ஒரு நாடு கிடையாது. வெள்ளைக்காரன் வருவதற்கு முன்பாக இந்த நாட்டை முகலாயர்கள் ஆண்டார்கள். பல தலைமுறைகள் இந்தியா
எத்தனை மன்னர்கள் இந்தியாவை ஆழ்ந்தாலும் கூட அப்போது இந்தியா என்கின்ற ஒரு கட்டமைப்பு கிடையாது. இந்தியா பல்வேறு சமஸ்தானங்களால் பல்வேறு சிறு குரு மன்னர்களால் ஆளப்பட்ட நிலப்பரப்பை கொண்ட சிறு குரு குழுக்களாக இருந்தார்கள். அப்படியெல்லாம் இருந்த அந்த சமஸ்தானங்களை எல்லாம் பிரிட்டிஷ்காரர்களுடைய வருகைக்கு பிறகு ஒவ்வொரு சமஸ்தானங்களையும் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்திற்கு கீழே கொண்டு வந்து எல்லா சமஸ்தானங்களையும் ஒன்றிணைந்து பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேதான் இந்தியா என்கின்ற ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டது. நாம் இன்றைக்கு சொல்லுகிறோமே மத்திய அரசு மாநில அரசு என்று சொல்லுகிறோமே, இந்த மத்திய அரசு மாநில அரசு என்பது பிரிட்டிஷ் ஆட்சிக்கு முன்னால கிடையாது. அப்ப பிரிட்டிஷ் ஆட்சி வந்ததற்கு பிறகுதான் இந்தியா என்கிற ஒரு நாடு உருவாக்கப்படுகிறது. அப்ப இந்தியா என்கின்ற ஒரு நாடு எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது? இந்தியாவிற்குள்ளே வாழுகிற பல மொழி பேசுகிற பல கலாச்சாரங்களை கொண்ட பல பண்பாடுகளை கொண்ட மக்களை உள்ளடக்கிய கூடிய மக்களை எல்லாம் உள்ளடக்கக்கூடிய மாகாணமாக இருந்ததை மத்திய அரசாக அது இந்தியாவாக அது கட்டி எழுப்பியது. அப்படி கட்டி எழுப்பிய போது அதிகாரங்களை எல்லாம் மத்திய அரசே குவித்து வைத்துக் கொண்டது. என் அன்பிற்குரியவர்களே, இன்னைக்கு நீங்க எல்லாம் இந்த தமிழ் புலிகள் கட்சி சாதியை தாண்டி மாநில உரிமைகளை பற்றி பேசுறாங்க. இந்த மாநில உரிமைகள் என்பது அருந்ததியர்களுக்கான பிரச்சனை அல்ல, தாழ்த்தப்பட்டவர்களுக்கான பிரச்சனை அல்ல. தமிழகத்திலே வாழ்கிற பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சாதி பழங்குடி சாதிகளுடைய உரிமைகளை உள்ளடக்கிய உரிமைகள் தான் மாநிலத்துடைய உரிமைகளாக நாம் இங்கே முன்வைக்கிறோம். எனவே தமிழ் புலிகள் மாநில உரிமைகள் என்பது பேசுவது தமிழ்நாட்டு மக்களுக்கான பிரச்சனைகளை இங்கே முன்வைக்கிறோம். இந்த மாநில சுயாட்சி என்பது இன்றைக்கு இந்திய அரசால் மத்திய அரசால் தொடர்ந்து மறுக்கப்பட்டுக் கொண்டே வருகிறது. ஏன் மறுக்கப்பட்டுக் கொண்டே வருகிறது? இந்தியாவை ஆளக்கூடிய மோடி சர்க்காருக்கு அல்லது மோடி சர்க்காரினுடைய அல்லது பிஜேபியினுடைய மூல அமைப்பாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் இயக்கத்திற்கு இந்தியாவை ஒரு கூட்டாட்சி தத்துவ நாடாக நடத்துவதற்கு மனமில்லை என்பதை விட அப்படிப்பட்ட கொள்கை பிஜேபியிடம் கிடையாது. நாட்டை ஆளுகிற பிஜேபி இந்தியாவை ஒரு கூட்டாட்சி நாடாக நடத்த தயாராக இல்லை. நாட்டை ஆளுகிற பிஜேபி சர்க்கார் மாநிலங்களுக்கான உரிமைகளை தருவதற்கு தயாராக இல்லை. ஏன் பிஜேபி தருவதற்கு தயாராக இல்லை என்றால், பிஜேபியினுடைய மூல அமைப்பாக இருக்கிற தாய் அமைப்பாக இருக்கிற ஆர்எஸ்எஸ் இந்தியாவை கூட்டாட்சி நாடாக நடத்தக்கூடிய கொள்கை திட்டம் கிடையாது. அப்படி என்றால் ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை திட்டம் என்ன? இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை உருவாக்கிய கோல்வார்கர் சொன்னார், இந்தியாவை மொழிவரி மாநிலங்களாக பிரிக்கக்கூடாது, ஏன் மாகாணங்களாக கூட பிரிக்கக்கூடாது, 900 யூனியன் பிரதேசங்களாக பிரித்து ஒட்டுமொத்த ஆட்சி நிர்வாகத்தையும் மத்திய சர்க்காரின் கீழ் கொண்டு வந்து வைக்க வேண்டும், இந்தியாவை ஒருபோதும் மாநில வாரியாக பிரிக்கக்கூடாது என்பது சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை திட்டம் என்பதை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன். அந்த ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை திட்டத்தின் அடிப்படையிலே கொள்கை திட்டத்தை மாநிலங்களாக பிரிக்கக்கூடாது என்பது மட்டுமல்ல, ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை திட்டம் இந்தியா ஒரு சுதந்திர நாடாக, ஒரு சமத்துவ நாடாக, ஒரு மதச்சார்பனை இல்லாத நாடாக, சமூக நீதி நாடாக இந்தியா ஒருபோதும் இருக்கக்கூடாது. வெள்ளைக்காரன் ஆளுகிற காலகட்டத்திலேயே இந்தியாவை ஒரு இந்து நாடாக மாற்ற வேண்டும் என்பதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய கனவு திட்டம். அந்த ஆர்எஸ்எஸ் உடைய கனவு திட்டமாக இருக்கிற இந்து ராஷ்டிரத்தை அமைக்க வேண்டும் என்று சொன்னால் எந்த மாநிலங்களும் தன்னாட்சி அதிகாரம் பெற்றுவிடக் கூடாது. ஆர்எஸ்எஸ் உடைய கனவு திட்டமாக அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு வழங்கப்பட்டிருக்கிற மாநில உரிமைகளை கூட கொஞ்சம் கொஞ்சமாக பறித்து ஒட்டுமொத்த அதிகாரங்களையும் மத்தியிலேயே நிறுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் உடைய கனவு திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பிஜேபி மிக கடுமையாக முயற்சிகள் மேற்கொண்டு வருகிறார்கள். இதெல்லாம் யாருக்கும் தெரியாது.
பிஜேபி ஒரு அரசியல் கட்சி நினைச்சிட்டு இருக்கோம். பிஜேபி வந்து மோடி வந்து நம்ம நாட்டுடைய பிரதமர் நினைச்சிட்டு இருக்கோம். ஆமா பிரதமர் தானங்க, பிஜேபி ஒரு கட்சி தானங்க நினைக்கலாம். பிஜேபி என்பது ஒரு அரசியல் கட்சி அல்ல, ஒட்டுமொத்த இந்தியர்களையும் சாதி வாரியாக மதவாரியாக தனித்தனியாக பிரித்து சிதைத்து பார்ப்பன பணியா கும்பல்களுக்கு ஏற்ற நாடாக இந்திய நாட்டை இந்த நாடாக மாற்றுகிறேன். ஒரு மிகப்பெரிய நச்சு கொல்லிதான் பாரதிய ஜனதா கட்சி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. என் அன்பிற்குரியவர்களே, மானிட குலத்திற்கு எதிரான கட்சி பாரதிய ஜனதா கட்சி. மானிட குலத்திற்கு எதிரான தத்துவம் ஆர்எஸ்எஸ் உடைய தத்துவம். அந்த ஆர்எஸ்எஸ் உடைய தத்துவத்தை அந்த பிஜேபியினுடைய அரசியல் மூலமாக இந்த மண்ணிலே நடைமுறைப்படுத்த துணிக்கிறார்கள். எனவேதான் இந்தியாவை ஒரு கூட்டாட்சி நாடாக நடத்துவதற்கு பிஜேபி தயாராக இல்லை. அப்படி என்று சொன்னால் ஆர்எஸ்எஸ் உடைய கனவு திட்டத்தை நாம் ஏற்க முடியுமா? கூட்டாட்சி இல்லாத நாடு இந்தியா என்று சொன்னால் மாநிலத்திற்கு என்று சுயாட்சி கிடையாது. இதுதான் இன்றைக்கும் நாம் எடுத்து வைக்கக்கூடிய முழக்கமாக இருக்கிறது. என் அன்பிற்குரியவர்களே, அப்படி என்று சொன்னால் நாம் என்ன கேட்கிறோம்? மத்தியிலே கூட்டாட்சி, மாநிலத்திலே சுயாட்சி என்றால் என்ன? ரொம்ப சாதாரணம். இந்தியா பல மொழி பேசக்கூடிய மக்களை கொண்ட நாடு. தமிழ் மொழி பேசுறவன் தமிழ்நாட்டில் இருக்கிறான், மலையாளம் பேசுறவன் கேரளாவில் இருக்கிறான், தெலுங்கு பேசுறவன் ஆந்திராவில் இருக்கிறான், கன்னடம் பேசுறவன் கர்நாடகாவில் இருக்கிறான். இப்படி ஒவ்வொரு மொழி பேசக்கூடிய மக்கள் தனித்தனி மாநிலங்களாக இந்தியாவில் இருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு மொழி பேசுகிற மக்களுக்கும் தனித்தனி பண்பாடு இருக்கிறது, தனித்தனி கலாச்சாரம் இருக்கிறது, தனித்தனி மொழி இருக்கிறது, அடையாளம் இருக்கிறது, வரலாறு இருக்கிறது. எனவே அந்தந்த மொழி பேசக்கூடிய மக்களுடைய வரலாறுகளை அவர்களே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்களிடம் அரசியலமைப்பு சட்டம் மட்டுமல்ல, அவர்களிடம் தன்னாட்சி அதிகாரம் கொண்ட அமைப்பு இருக்க வேண்டும். அப்படி இல்லாத காரணத்தினால் தான் ஒரு சாதாரண விஷயம், ரொம்ப சாதாரண விஷயம், தமிழ்நாட்டில் வரலாறு படிக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய வரலாற்று புத்தகத்தில் மோடி சர்க்கார் என்ன எழுதுறா? இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காக போராடிய வீர மங்கை ஜான்சி ராணி எழுதுறா. ஜான்சி ராணி யாரு? வடநாட்டுக்கார பெண்மணி. சுதந்திரத்திற்காக போராடினாலோ? ஆம், போராடினார். ஆனால் தமிழ்நாட்டின் வரலாற்றில், தமிழ்நாட்டினுடைய வரலாற்று புத்தகத்தில் இந்தியாவின் விடுதலைக்காக போராடியது ஜான்சி ராணி என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய வேலு நாச்சியாரை என்னவாக பார்க்கலாம்? தமிழ்நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய வீரமங்கை குயிலியை அவன் என்னவாக பார்க்கிறான்? அவன்தான் சொல்றான், ஏ ஜான்சி ராணி விடுதலைக்கு போராடினான், அது அந்த நாட்டு பொண்ணு, அந்த நாட்டு புத்தகத்துல எழுது. தமிழ்நாட்டு வரலாற்று புத்தகத்துல எங்காத்தா வேலுநாச்சியார எழுது, எங்காத்தா குயிலியை எழுது என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாடு தன்னாட்சி அதிகாரமிக்க நாடாக இருக்க வேண்டும். அதான் நாம திரும்ப திரும்ப சொல்றோம். என்னுடைய வரலாறு எனக்கான வரலாறு, என்னுடைய வரலாறை அழிக்க துடிக்கிறது பிஜேபி, என்னுடைய பண்பாட்டை சிதைக்க துடிக்கிறது பிஜேபி. இதனால்தான் இந்த பிஜேபியிடம் இருந்து எல்லா மாநில மக்களையும் பாதுகாப்பதற்குத்தான் அந்தந்த மாநிலங்களுக்கு சுயாட்சி வேண்டும். சுயாட்சி தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, கேரளாவுக்கு சுயாட்சி வேணும், தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாநிலத்துக்கும் சுயாட்சி வேணும். இந்த சுயாட்சி வேண்டும் என்று சொன்னால் கூட்டாட்சி தத்துவ அரசியலை, சுயாட்சி தத்துவ அரசியலை நாம் புரிந்தாக வேண்டும். எல்லாம் அதெல்லாம் பெரிய ஆண்ட பரம்பரைன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பெரிய சாதிக்காரன் சொல்லுவாங்க. கூட்டு வச்சு தன்னாட்சினா என்ன, சுயாட்சினா என்ன, மாறா கூட்டாட்சினா கேட்டா தெரியாது அவனுக்கு. அவன் சாதி பெருமை தெரியுமே தவிர தமிழ்நாட்டுடைய வரலாறு தெரியாது. தமிழ்நாடு எப்படி படு வாதாரத்தில் கிடைக்கிறது என்று தெரியாது. பிஜேபி தமிழ்நாட்டுக்காரனுடைய கழுத்துல மிதிச்சு தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பிடிங்கிக்கிட்டு இருக்கிறான்னு தெரியாது. ஏன்னா இவன் வேற ஏதோ பிடிங்கிட்டு இருக்கிறான். சாதி சாதியா, ஒவ்வொரு சாதிக்கும் ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்கிறான். எவன் என்ன சாதி, எவன் என்ன பேசுறான், எவன் எதை திங்கிறான், இவையே மாட்டுக்கிருக்கீங்கிறான். இப்ப பிரச்சனை அவனுக்கு மாநிலம் முழுவதும் மத்தியிலே அடிமையாக இருப்பது என்பது பிரச்சனை இல்லை, தாழ்த்தப்பட்டவன் மாட்டுக்கிருதிங்கிறதா அவனுக்கு பிரச்சனை. இஸ்லாமியர்கள் மாட்டுக்கிருதிங்கிறதா அவனுக்கு பிரச்சனை. அவன் பிரச்சனை எல்லாம் இதுக்குள்ள இருக்கு. ஆனால் நீ என்னை சாதியால் ஒடுக்கினாலும்
தீண்டாமை கொடுமையால் என்னை அடக்கினாலும் உனக்கான உரிமைகளுக்கும் சேர்த்து பேசுகிற கட்சி தான் தமிழ் புலிகள் கட்சி என்பதை பேசுகிற போது எங்களுடைய பாட்டன் அம்பேத்கரை பற்றி அண்ணன் ராஜீவ்காந்தி அவர்கள் சொன்னார்கள். அண்ணன் அம்பேத்கர் அவர்கள் எப்படி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான பிரதி இல்லாமல் ஒட்டுமொத்த மாநில விடுதலைக்காக போராடிய தலைவரோ, அதை போல தமிழ் புலிகள் கட்சியும் மானுடகுல விடுதலைக்காக உழைக்க முடிகிற கட்சி தமிழ் புலிகள் கட்சி. அப்படி முழங்குகிற ஒன்றுதான் இந்த கூட்டாட்சி தத்துவம். என் அன்பிற்குரியவர்களே, இந்த கூட்டாட்சி தத்துவத்தை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னார். தன்னாட்சி மிக்க தமிழ்நாட்டை உருவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தமிழர்கள் நாம் ஒன்றிணைய வேண்டும். தமிழர்கள் எப்படி ஒன்றிணைய முடியும்? தமிழர்கள் இங்கே ஒன்றுபடுவதற்கு எது தடையாக இருக்கிறது? தமிழர்கள் ஒன்றுபடுவதற்கு இங்கே சாதி தடையாக இருக்கிறது. சாதி என்கின்ற மனநோயை பிடித்து வெளிபிடித்து இங்கே இருக்கிற தமிழன் நடமாடுகிறான். எப்படி ஒரு மனநோயாளி ஒன்றால் பாதிக்கப்பட்டானோ அவனுக்கு வேற எதுவும் தெரியாதோ, அதை போல சாதி என்கின்ற மனநோயால் பாதிக்கப்பட்டு சாதிய மனநோயாளிகள் இன்றைக்கு மேலைதோறும் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு என்பது சமூக நீதி காத்த பூமி. சாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்று முழங்கிய பெரியார் மண்ணில், சாதி ஒழிக்கப்பட வேண்டும் என்று பேசிய அயோத்திதாசர் மண்ணில், சாதி ஒழிப்புக்காக களமாடிய இமானுவேல் சேகரன் மண்ணில், சாதிதான் அடையாளம் என்று பேசுகிறேன் சாதிய மனநோயாளிகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்களே. அப்படி பேசுகிற போது ஒருவனும் தமிழனாக ஒன்றிணைய முடியாது. தமிழனாக ஒன்றிணைய வேண்டும் என்று சொன்னால் சாதி அடையாளத்தை தூக்கி எறிந்துவிட்டு தமிழனாக ஒன்றுபட வேண்டும் என்று எவன் உரைக்க வளர்க்க விடுகிறாரோ அவன்தான் உண்மையான தமிழ் தேசியவாதியாக இருக்க முடியும். அதனால்தான் எங்கள் முழக்கங்களிலே மிக முக்கிய முழக்கமாக இருப்பது சாதி ஒழிந்த தமிழ் தேசிய அரசியலை படைப்பது தமிழ் புலிகளின் இலக்கு. தமிழ் தேசிய நாங்கள் தான் பேசுறோம். இன்னும் சொல்ல போனா நாங்க பேசுற தமிழ் தேசியம் தான் உண்மையான தமிழ் தேசியம். சாதியை வைத்துக் கொண்டு தமிழ் தேசியத்தை கட்டிய வைக்க முடியுமா? ஒவ்வொரு சாதிக்கும் ஆண்ட பெருமை என்கின்ற சாதியை நஞ்சை ஊற்றி வளர்த்து விட்டு அவன் சாதி அடையாளத்தை வித்தறிவானா? சாதி அடையாளத்தை தூக்கி பிடிக்கிற ஒருவன் தமிழனாக இணைவானா? அம்பேத்கர் சொல்கிறார், சாதி என்கின்ற கட்டமைப்பை வைத்துக் கொண்டு நீங்கள் எந்த கட்டுமானத்தை கட்ட நினைத்தாலும் அது கட்ட முடியாது, உடைத்தெறிக்கப்படும். இந்த மண்ணில் எந்த கட்டமைப்பை கட்ட வேண்டும் என்று சொன்னாலும் சாதி கட்டமைப்பை தகர்த்தினால் மட்டும்தான் நீங்கள் ஒரு கட்டமைப்பை உருவாக்க முடியும் என்று அம்பேத்கர் தெளிவாக சொல்றார். எனவே சாதியை ஒழிக்கக்கூடிய அரசியலை பேசுகிற நாங்கள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காகவும் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். என் அன்பிற்குரியவர்களே, இந்த கூட்டாட்சி தத்துவம், இந்த சுயாட்சி தத்துவம், கூட்டாட்சி தத்துவம் சுயாட்சி தத்துவத்தை பேசுகிற போது அதை ராஜீவ்காந்தி தெளிவாக சொன்னார். இந்த கூட்டாட்சி தத்துவம், அதாவது மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி, அதாவது மாநிலத்தில் சுயாட்சியை கொண்ட மத்தியிலே ஒரு கூட்டாட்சி இருப்பதுதான் உண்மையான சுதந்திர நாடாக இருக்க முடியும் என்று பல தலைவர்கள் பேசியிருக்கிறார்கள். ஆனால் இருக்கக்கூடிய அரசியல் அமைப்பு சட்டம் மத்தியில் கூட்டாட்சிக்கு மாநில சுயாட்சிக்கு சில பிரிவுகளும் அரசியல் அமைப்பு சட்டமும் தடையாக இருக்கிறது என்பதைத்தான் அவர் இப்ப அவர் சொல்ல பாருங்க. நான் பேசலாம், நீங்க பேசலாம், சாதியாயிருந்து இப்ப நான் பேசுறேன், நான் பேச அது பிரச்சனையாகாது. அம்பேத்கர் எழுதிய அரசியல் அமைப்பு சட்டத்திலே மாநில சுயாட்சி வேண்டும் என்றால், அரசியல் அமைப்பு சட்டம் திருத்தப்பட வேண்டும் என்றால் ஆம் திருத்தப்பட வேண்டும். ஆனால் அவர் சொன்னாரே, என் பாட்டன் செய்த சிறுகுறு தவறை பேரனாக நின்று நான் சரி செய்வேன், அதுவும் இந்திய நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய தன்னாட்சியை பாதுகாக்க, தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை பாதுகாக்க. அம்பேத்கர் எழுதிய அரசியல் அமைப்பு சட்டத்திலே திருத்தம் வேண்டும் என்று அவனுடைய பேரன் நான் கேட்பது வேறு, அரசியல் அமைப்பு சட்டத்திலே திருத்தம் வேண்டும் என்று கேட்பது மாநில உரிமைகளை பாதுகாக்க மத்தியிலே கூட்டாட்சி அமைய வேண்டும் என்பதற்காக. ஆனால் இதையே என்னுடைய எதிர்கருத்தை கொண்ட பிஜேபி காரனும் அரசியல் அமைப்பு சட்டத்தை திருத்தணும், அதான் பிரச்சனை. இங்க குழப்பமே ரொம்ப முக்கியமான குழப்பம். நானும் சட்டத்தை திருத்தணும் சொல்றேன், பிஜேபி காரனும் சட்டத்தை திருத்தணும் சொல்றான். பிஜேபி காரன் சட்டத்தை திருத்தணும் ஏன் சொல்றான் தெரியுமா? அம்பேத்கர் கொஞ்ச நஞ்சம் இந்த கூட்டாட்சிக்கு சுயாட்சிக்கு மக்கள் எல்லாம் பேசுற அளவுக்கு இந்த சட்டத்தை கொஞ்சம் அவங்க கையில கொடுத்துட்டாரு. அதாவது அம்பேத்கர் ஒன்னு சொல்லுவார், அவர் தெளிவா சொன்னாரு, இந்த சட்டத்தை எரிக்கப்படக்கூடிய முதலாளராக நான் இருப்பேன் என்று பேசினாரே அந்த அம்பேத்கர் சொன்னார், மிக தெளிவாக சொன்னார்.
இந்த அந்த ரஜினி படத்தில் சொன்ன மாதிரி அந்த கட்டமைப்பு சரியில்லை, என்னது இந்த ஸ்ட்ரக்சர் பாடி சிஸ்டம் சரியில்லை. ரஜினி படத்தில் சொல்லுவார் இந்த சிஸ்டம் படத்துல லெட்டர்ல சொல்ல சிஸ்டம் சரியில்லை. அம்பேத்கர் சொல்லியிருக்கிறார் இந்தியாவினுடைய சிஸ்டம் சரியில்லை, ஆனால் அந்த சிஸ்டத்தை சரி செய்வதற்காக அதிகாரத்தை பெறுவதற்கு கூடிய அனைத்து கதவுகளையும் நான் திறந்து விட்டிருக்கிறேன். அந்த கதவுகள் வழியே நீ அதிகாரத்தை கைப்பற்று, அந்த அதிகாரத்தின் மூலமாக இந்த சிஸ்டத்தை நீ சரி செய் என்று அம்பேத்கர் சொன்னார். அந்த அம்பேத்கருடைய பேரனாக நான் சொல்கிறேன், அந்த அம்பேத்கர் திறந்து வைத்த அந்த கதவுகள் வழியே அதிகாரத்தை தமிழ் குடியரசு கட்சி ஒரு நாள் கைப்பற்றும். அன்றைக்கு மத்திய கூட்டாட்சி மாநிலத்தை சுயாட்சி என்கின்ற இந்த குறிக்கோளை நிறைவேற்றுவதற்கு ஆவணங்கள் செய்யப்படும் என்பதை நான் இங்கே உரிமையாக சொல்கிறேன். தமிழ் குழிகள் ஆட்சி என்ன அம்பேத்கர் கதவுல போய் ஆட்சி எல்லாம் பிடிச்சி இவர் மத்திய அரசியை கைப்பற்றி இவரு சட்டத்தை திருத்திடுவாரா அப்படின்னு நீங்க கேட்கலாம். நான் இந்த சமுதாயத்தை சரி செய்தவன், இந்த நாடு சுதந்திரம் அடைந்ததற்காக ஆயிரக்கணக்கான உயிர்களை சுதந்திர போரில் என்னுடைய பாட்டன் ஒண்டிவீரன் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான ரத்தத்தை உயிர்களை இன்றைக்கும் இந்த நாட்டை சுத்தம் செய்து கொண்டு இந்த சமுதாயத்தை சீர்திருத்தம் செய்து கொண்டிருக்கோம். ஏண்டா உயிரை கொடுக்கிற என்னால இந்த நாட்டை கைப்பற்ற முடியாதுன்னா கைப்பற்ற கூடாதுன்னா இன்றைக்கு இந்த நாட்டை சுத்தம் செய்து கொண்டிருக்கிற நான் இந்த நாட்டை சுத்தம் செய்யற எனக்கு இந்த அரசாங்கத்தை சுத்தம் செய்ய தெரியாதா? எல்லாருக்கும் முக்கியமான பிரச்சனை, இதை சரி செய்யப்பட வேண்டிய இடத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஏன்னா அதிகாரம் நம்ம இல்லாத கண்ட நாயெல்லாம் நம்மளை வந்தேன். நம்ம எம்எல்ஏ இல்ல, நம்ம கவுன்சிலர் கிடையாதுல்ல, நம்ம அதிகாரத்தில் நாம் இல்லையில, நம்ம வலிமையான சாதியும் இல்லையில. அங்க வலிமையான சாதியை நான் வரணும்னு சொல்லலை, நமக்கு நம்ம சாதிக்கு வலிமை இல்லை, நமக்கு அதிகாரம் இல்லை, நமக்கு பணம் இல்லை, எதுவுமே இல்லாதனாலதான் வந்தேன் சொல்றதுக்கு ஒரு தகுதி இருக்கணும்ல, வந்தேன் சொல்றதுக்கு ஒரு தகுதி இருக்கணும்ல. நான் ரொம்ப சாதாரண மக்கட்டேன், ரொம்ப சாதாரண மக்கட்டேன். என்னைய வந்தேன் சொல்லிட்டான், சரி வந்து எப்படி நான் தெலுங்கு பேசுறேன்னா அதனால நான் வந்தேன், சரி நான் தெலுங்கு பேசுறேன் வந்தேன் நீ சொல்ற, சரி நான் தெலுங்கு பேசுறதுனால நான் தெலுங்கில் வந்தேன் என்றால் சீமான் மனைவி எங்க அக்கா கயல்மணி வீட்டுல என்ன பேசுறாங்க? எனக்கு சீமான் ஒரு பக்கம் மச்சான், எங்க அக்காவுக்கு தான் கட்டிருக்கேன், எங்க அக்கா மயம்தான் பிரபாகரன். அப்ப நான் மொழி பேசுவதனால் தெலுங்கு என்று சொன்னால் எங்க அக்கா மொழி பேசுகிற கயல்மணி தெலுங்கச்சியா இல்லையான்னு சொல்லிட்டு என்னைய பத்தி பேசுகிறா? என்னை பத்தி பேச கூட உனக்கு யோக்கியதவன்ல, யோக்கியதவன் சும்மா நான் பேச முடியுமா? பேசுறதுக்கு நீ முதல் சரியா இருக்கும். இத வந்து நான் அரசியல பேசல, யதார்த்தத்தை பேசுறேன். ஏன் இதை சொல்றேன்னா அதிகாரம் நம்மகிட்ட இல்லாததுனாலதான் இப்படி எல்லா பயிற்சியும் பேச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. அதிகாரத்தை கைப்பற்றி நாம் சிஸ்டத்தை சரி வேண்டிய செய்ய வேண்டிய இடத்தில் நாம் இருக்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, இந்த மத்திய கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்கிற இந்த முழக்கம் என்பது மிக முக்கியமான முழக்கம். இந்த முழக்கத்திற்கு தடையாக இருப்பது இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு சட்டம். எனவே இந்த அரசியல் அமைப்பு சட்டத்தை நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஏற்றார்போல் தமிழ்நாட்டினுடைய தன்னாட்சிக்கு ஏற்றார்போல் திருத்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிற அந்த பார்வை வேறு, ஆர்எஸ்எஸ் கார சொல்ற பார்வை வேறு. ஆர்எஸ்எஸ் கார என்ன சொல்றாங்க தெரியுமா? அரசியல் அமைப்பு சட்டத்துல அம்பேத்கர் எல்லாருக்கும் சமத்துவத்தை சொல்றாரு, மனித என்ன சொல்றது மதசார்பின்மையை சொல்றாரு, போராடுகிற உரிமையை சொல்றாரு, எல்லாருக்கும் எல்லாமும் சொல்றாரு. அது அம்பேத்கர் சொல்றாரு, என்னால முடிஞ்ச அளவுக்கு அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய கனவை திறந்து வச்சேன்னு சொன்னார் இல்லையா? பார்ப்பனர்களுடைய ஆதிக்கத்தின் பிடியிலேயே பேனாவை வைத்துக் கொண்டு முடிந்தவரை எளிய மக்களுக்கான அதிகாரத்தை அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தில் நிலைநிறுத்திருக்கிறார். அரசியல் அமைப்பு சட்டம் போற்றப்பட வேண்டிய சட்டம் தான், ஆனாலும் கூட
தமிழ்நாட்டினுடைய தன்னாட்சியை போல மாநில துணை கண்டத்துடைய தன்னாட்சிகளை பெறுவதற்கான திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்று தமிழ் புலிகள் கட்சி இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் கோரிக்கை வைக்க விரும்புகிறோம். என் அன்பிற்குரியவர்களே, ஆர்எஸ்எஸ் சொல்லுகிற அந்த அரசியலமைப்பு சிஸ்டம் என்பது முழுக்க முழுக்க இந்தியாவை, நான் ஏற்கனவே சொன்னதைப் போல, ஆர்எஸ்எஸ் கனவு திட்டமாக இந்து நாடாக அறிவித்து ஒற்றை ஆட்சி முறையை கொண்டு வந்து, ஒற்றை கலாச்சாரத்தை கொண்டு வந்து, ஒற்றை பண்பாடாக கொண்டு வந்து இந்த நாட்டை இந்து ராஷ்டிர நாடாக மாற்ற வேண்டும் என்று அவர்கள் முயற்சிக்கிறார்கள். ஆர்எஸ்எஸ் கொள்கையாக இருக்கிற இந்து ராஷ்டிரத்தை அமைப்பதற்கும் அரசியலமைப்பு சட்டம் தடையாக இருக்கிறது. இந்து ராஷ்டிரத்தை அமைக்க வேண்டும் என்று இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் மாநில தலைவர் வெளிப்படையாக இன்னும் 15 ஆண்டுகளில் இந்து